அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ₹1000 எஸ்எம்எஸ் வரவில்லை என்றால் உடனே இதை தெரிவிக்கவும். யாருக்கு ஏமாற்றம் அளிக்காத வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ₹1000 தொடர்பாக எஸ்எம்எஸ் வரவில்லை என்றால் உடனே பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும், நடைமுறை சிக்கல்கள் எழுந்தால் உடனுக்குடன் தீர்வு காண்போம் எனவும் கூறிய அவர், வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதால் எந்த பணிச்சுமையும் இருக்காது, பெண்களுக்கு தனி ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படும் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைத்து கொள்ள 1.63 கோடி விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்தன. தகுதி உள்ளவர்கள் என நாம் 1,06,50,000 பேரை தேர்வு செய்துள்ளோம். மற்றவர்கள் கோரிக்கைகள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். எந்த அடிப்படையில் அவர்கள் கோரிக்கையை ஏற்க முடியவில்லை என்பதற்கான காரணத்தை குறிப்பிட்டு அவர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினால் பெரும்பாலானோர் மனநிறைவு அடைவர். சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், மறுபடியும் நம்மிடம் விண்ணப்பிப்பர். அவர்களுக்கும் அத்தகைய வாய்ப்பை வழங்க வேண்டும். வாய்ப்பு வழங்கினால் பொதுமக்களுக்கு அரசின் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்படும். வரும் 15ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் இதற்கான விழா நடக்க உள்ளது. பணம் கிடைத்தவர்கள் மகிழ்ச்சியாக வருவர். பணம் கிடைக்காத மகளிர் யாராவது அந்த இடத்திற்கு வந்து கேட்டால் பதில் சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். தனியாக இதற்கென அலுவலர்களை உட்கார வைக்க வேண்டும். அவர்கள் மகளிர்களிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இது மிக மிக முக்கியம்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.